இந்தியாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது வைரஸ் பரவிய பத்து இடங்கள் மையப்புள்ளியாக இருந்தது குறித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது டெல்லி கேரளா உத்தரப்பிரதேசம் மராட்டியம் ஆகிய மாநிலங்களில் தலா இரண்டு இடங்களும் குஜராத் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு இடமும் இந்த பட்டியலில் உள்ளன அதில் டெல்லி நிஜாமுதீனில் நடந்த மத நிகழ்ச்சிதான் நாடு முழுவதும் அதிக அளவில் நோய் பரவ காரணம் அடுத்ததாக டெல்லி தில்ஷத் கார்டன் இங்கு சவுதி அரேபியாவுக்கு சென்று திரும்பிய ஒரு பெண்ணுக்கு கொரோனா தாக்கியது பிறகு அவருடைய மகளுக்கும் இரண்டு உறவினர்களுக்கும் பரவியது சிகிச்சை அளித்த டாக்டருக்கும் டாக்டர் மூலமாக அவருடைய மனைவிக்கும் பரவியது அடுத்தடுத்து பதினோரு பேருக்கு நோய் உறுதி செய்யப்பட்டது நொய்டாவின் கௌதம புத்த நகரில் முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா உறுதியானது அதில் இருபத்தி நான்கு பேருக்கு நோய் பரவ காரணமாக இருந்த தனியார் நிறுவனம் சீல் வைக்கப்பட்டது உத்தரப்பிரதேசம் மீரட்டில் பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டனர் மராட்டிய மாநிலத்தில் மும்பை மற்றும் புனே இரு இடங்கள் கொரோனா பரவும் மையப்புள்ளியாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் கேரளா காசர்கோடும் ஒன்று இங்கு தொன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டிலிருந்து திரும்பியவர்களால் நோய் தொற்று வேகமாக பரவியது பத்தனம் திட்டாவில் ஐந்து பேர் மட்டுமே பாதிக்கப்பட்ட போதிலும் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கண்காணிப்பில் உள்ளனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருபத்தி மூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர் மூன்று பேர் மரணமடைந்தனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பில்வாரா என்ற ஜவுளி நகரில் இருபத்தாறு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது இந்த பத்து இடங்கள்தான் நாட்டில் கொரோனா பரவத் தொடங்கியதற்கான மைய புள்ளிகள்